बदरी नारायण पेरुमान सन्निधि वियत्तक सन्निधि अंद सन्निधि वाशपड़िगलिले थान इप्पोधु अडियेन उल्लेन इदु नेरे सेवित्तों नाल कोडिगल अशैंदु अनैवरैयुम उल्ले वा एन्न अळैक्किरा पोले इरुक्कदु कमलच्चेंगण अय्यने ओल्लै वा एन्र अळैप्पन पोन्रदम्मा एन्नु कंबर तन पोषरत्तिले तेरिवित्तार मिथल नगरत्तुक्कुल्ले नुळैयुम पोधु सीतये तिरुक्कल्याणम पण्णिकोळ्ळ वेंडुम एन्गर आश रामनुक्कु அது தெரிந்திருக்கிற மிதிலை நகரம் தன்னுடைய கொடிகளாகிற கைகளை அசைத்து ராமனை வரவேற்றதாம். ராமா வா, திருக்கல்யாணம் பண்ணிக்கொள், சீத உனக்காக காத்திருக்கிறாள். கொடி அசைவது இயற்கை. ஆனால் அதன் பேரிலே தன் கருத்தை ஏற்றினார் கம்பர் தற்குறிப்பேற்ற அணியாக. அதேபோல நாமும் இப்போது பத்ரிநாராயண பெருமான் சன்னதி வாசலில் இருக்கும் கொடியை சேவித்துக் கொள்கிறோம். இந்த கொடி நம்மையெல்லாம் அழைக்கிறது. எங்கெங்கேயோ ஓடி திரிய வேண்டாம், எங்கும் சிரமப்பட வேண்டாம். யாருருத்தன் ஆயிரம் தோளாலே அலைகடல் கடைந்தான், பார்க்கடலை கடைந்த அமுதத்தை எடுத்து இந்திரனுக்கு அதையும் கொடுத்து ராஜ்யத்தையும் பெற்று கொடுத்தானோ. அந்தரத் தமரர் அடியன வணங்க ஆயிர முகத்தினால் அருளி ஆகாசத்திலே இருக்கக்கூடிய தேவர்களெல்லாம் நாராயண பெருமானை சேவிப்பதற்காக வருகிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் மந்தரத்திழிந்த கங்கையின் கரையில் வதரிகாச்சிராமத்துள்ளானேன். தேவர்களெல்லாம் தொடக்கூடிய எம்பெருமானே, நாமும் தொழும் பாக்கியம் கிட்டுகிறது. மகாத்வாரத்தை தாண்டி உள்ளே சென்றோமென்னால் மேற்கொண்டு அடியே உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறதை வாயேலாதான் விவரிக்க வேண்டும். அதை அப்படியே நீங்கள் கண்களால காண்கிறா போலே நினைத்து கொள்ளுங்கள். உள்ளுக்குள்ளே சென்றால் கருட பகவானுடைய ஆசிரியமான சன்னதி நம்ம வரவேற்கிறது. கருட சிலா ஏற்கனவே சேவித்து கொண்டோம். இப்போது கருட பகவானின் சன்னதி பிரதட்சணமாக வந்தால் மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி இருக்கிறாள். லக்ஷ்மியை முன்னிட்டு கொண்டே பகவானை சேவிக்க போக வேண்டும். மேலும் வரம் வருகிறோம். கண்டாகர்ணனுக்குன்னு ஒரு தனி சன்னதி இவ்விடத்தில் உள்ளது. கீழே பாண்டுகேஸ்வரம் என்னும் இடம் உள்ளது. இனிமே தான் சேவிக்க போகிறோம். பாண்டுகேஸ்வரத்திலே கண்டாகர்ணன் ஒருத்தன் இருந்தான். அவன் தன்னுடைய காதுகளில் கரணத்திலே கண்டா மணியை கட்டி கொண்டிருப்பான். மணி அசைச்சுட்டா யார் பேசுறதும் அவன் காதலை விழாது. அவன் எவ்வளவு தூரம் நாஸ்திகம் பேசியிருந்தான் தெரியுமா? பகவானுடைய நாமத்தை யாரேனும் சொன்னால் அது காதலை உழுந்துட போறதேங்கிறதுக்காக தன் தலையை ஆட்டுவனாம். உடனே மணி ஓசை கேட்கும், நாமம் காதுக்குள்ள போகாது. அவ்வளவு நல்லவன் வச்சுங்க. அந்த கண்டாகர்ணன் கடைசியாக கிருஷ்ண பகவானுடைய திருவடிகளை பற்றி நர்கதியே அடைந்தான்னு சரித்திரம். கண்டாகர்ணனுக்குத்தான் இந்த பத்ரி நாராயண பெருமாள் சொப்பனத்திலே சாதித்து அவன் சில பேரிடத்திலே சொல்லித்தான் இந்த பெருமாளை இந்த இடத்தில் எழுந்துருளப் பண்ணி இருக்கிறார்கள். அதனால் மறவாமல் கண்டாகர்ணனுக்கும் ஒரு சன்னதி உள்ளுக்குள்ளே நாம் சேவித்து கொள்ளலாம். மூன்று முறை இந்த பெருமாள் தண்ணீருக்குள்ளிருந்து தான் வெளியே வந்திருக்கிறார். முதல் முறை அலகநந்தாவுக்குள்ளே இருந்தார். அடுத்த முறை நாரத குண்டத்துக்குள்ளே இருந்தார். மூன்றாம் முறை தப்த குண்டத்துக்குள்ளே இருந்தார். இந்த மூன்று முறையும் மகான்கள் தான் இவரை வெளியே கொண்டு வந்து உள்ளே எழுந்துருள பண்ணியிருக்கிறார்கள். பத்ரிநாராயண பெருமானை சேவிக்க உள்ளே செல்லுகிறோம். சில முக்கியமான தரிசனங்கள் நித்தியப்படி நடக்கின்றன. அது என்னங்கிறத முதற்கண் தெரிவிக்கிறேன். காலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலுமாக ரொம்ப ஆச்சரியமான சேவை மகா அபிஷேகம். மகா அபிஷேகம், அபிஷேகம்னா நம்ம காலை விஸ்வரூபம் நிர்மால்ய சேவைன்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அதோட கூட அபிஷேகம் நடக்கிறது. அப்போது மட்டும்தான் பெருமானுக்கு எல்லா திருவாபரணங்களும் களையப்பட்டு புஷ்பமெல்லாம் களையப்பட்டு அவன் திருமேனி தரிசனம் நமக்கு கிட்டும். தற்போது நீங்கள் பெருமானை அழகுற சேவித்து கொள்ளலாம். சித்திர ரூபத்தில் பார்க்குவோம் என்னென்ன யாரார் எங்கெங்க இருக்காருன்னு தெரிவிக்கிறேன். நடுவாக பெரிய சிங்காசனத்தில் ஒரு தங்க குடைக்கு கீழே தங்க கிரீட்டத்தை தரித்து கொண்டு சாலக்கிராம வடிவத்தில் பத்ரிநாராயண பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அவர் நடுநாயகமாக இருக்கிறார். பத்மாசனத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஒரு காலை இப்படி மடித்து மற்றொரு காலம் அடித்து தன் தொடைக்கு மேலே திருக்கைகளை ரெண்டு கீழ்த்திருக்கைகளை வைத்து கொண்டு மேலே ரெண்டு திருக்கைகள் வலது கையாலே சக்கரம் இடது கையாலே சங்கம் இவற்றை பிடித்து கொண்டு நார்த்தோள்களோடே பத்மாசனத்திலே தவம் செய்யும் கோலத்திலே பெருமான் எழுந்தருளியுள்ளார். அவருக்கு மற்றொரு புறம் வலது பக்கத்தில் பார்த்தோம்னால் குபேரன் பெரிய முகத்தோடே குபேரன் எழுந்தருளி இருக்கிறார். பெருமானுக்கு வலது பக்கத்தில் அருகாமையிலேயே கருட பகவான் எழுந்தருளி இருக்கிறார். அப்போ வலது பக்கத்தில் கருடன் உள்ளார், சற்று தள்ளி குபேரன் உள்ளார், நடுவாக பகவான் எழுந்தருளி இருக்கிறார்.
भगवान इडद पक पार्तम नारद भगवान एलिकेन नारदर वहकाल दिव्यदेश तवम पुरी नारद कुंडम रोम मुख्य नारद कुंडमाने वे वाले नारद भगवान इडदपुरा अरहिले नारद कीड़े उद्धवर एलिकार अद्कोर तनि सणनमान द्वापर युग ते कड़े शीवैकुंड तुरंत मुपार अब उद्धवर त्वद्वियोगेन ते भक्ता कथम स्थास्यन्ति भूतले उन्न विट्टु उन् भक्तर इंद भूमीले एप्पड़ी वाल्वर्कल उन्नु एंगले आड़चिन पो इले नीये पो हादे एन्नु वेंडिनार अप्प कन्नन तेरिवित्तान अप्पड़ी शोल्लकूडादु नान पुरप्पट्टाह वंडिय तरुणं वंदु विट्टदु नी पोय गंदमाधन पर्वतत्तिले इरुंदु नम्मै कुरित्तु तवं पुरिवाय एन्नु भगवान तेरिविक्किरान इप्प नाम इरुक्किरदान गंदमाधन पर्वतम இந்த பர்வதத்துக்கு தான் உத்தவர் வந்து சேர்ந்தார் கண்ணன் புறப்பட்டு சீவைகுண்டத்துக்கு போய்ட்டார் அப்புறம் வெகு காலத்துக்கு இங்கிருந்து பத்ரிநாராயண பெருமானையே கண்ணனாக நினைத்து தவம் புரிந்தார் அதனால உத்தவர் கீழ சேவை சாதிக்கிறார் சற்று இன்னும் இடதுபுறம் போனால் கருத்த திருமேனியோடு கார்முகில் வண்ணனாக நரநாராயண பெருமான் இருவர் சேவை சாதிக்கிறார்கள் நாராயணனும் பகவான்தான் நரனும் பகவான்தான் தானே நாராயணனாகவும் பிறந்தான் ताने नरनाहवं पिरंदान नरनारणनाय उलह तरनूल सिंगाम विरित्तान आळ्वार पाशरं तान नारायणन एन्नुम आचार्यनाह अमरंदु कोंडु यलंद मरत्तुक्कु कीळे तन शिष्यनान नरने कुरित्तु एट्टेळुत्तु मंदिरमाम तिरुमंदिरत्ते भगवान इंद दिव्य क्षेत्रत्तिले दान उपदेशित्तार मंत्रत्तिन अर्थमेन्न उपदेशं एप्पडि नडंददुंगरते उंगडत्तिल अवश्यं तेरिविक्किरेन आह प सन्निधिक्कुळ्ळे गर्भग्रहत्तिले एळु मूर्त्तिगळ उळ्ळार्गळ नडू नायकमाह बदरी विशाल बदरी नारायण पेरुमान अरुगामै वलप्पक्कत्तिल गरुडन सत्तु तल्ली वलप्पक्कत्तिल कुबेरन इडदु पक्कत्तिले अरुगामैले नारदर सत्तु कीळे उद्धवर अदर्कु इडदु पुरत्तिले रेंडु पेर नरनारायण पेरुमाळ्गळ आह एळु मूर्त्तिगळ इंद दिव्य आस्थानत्तुक्कुळ्ळे उळ्ळार्गळ अवर्गळुक्कु मुदल् सेवा नित्यपडि नडक्किरदु महाभिषेकम् अंद अभिषेकम् अप्पोदुदान् இங்கே நித்தியப்படி ஆராதனத்தில் இருக்கக்கூடிய கேரளத்து நம்பூத்ரி அர்ச்சக சுவாமிகள் வெகு காலமாக அவர்கள்தான் ஆராதனம் பண்ணி கொண்டு வருகிறார்கள் என்னென்ன நடக்கிறது உள்ள பெருமாள் எப்படி இருக்கார் எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமாக சொல்லுவார்கள் அது காலை 4:30 6 மணி வரைக்கும் அப்புறம் ஒரு 7 மணியிலிருந்து சுமார் 12 மணி வரைக்கும் பொதுஜன சேவை நாம கொஞ்சம் விசேஷமாக உள்ளுக்குள்ள போய் அமர்ந்து கிட்டக்க பெருமாளை சேவிக்கணும்னால் வேத பாட சேவை கீதா பாட சேவை என்ன ரெண்டு கட்டணத்துக்கு வைத்துள்ளார்கள் அதற்கு சீட்டு முதல் நாள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு 5 நிமிஷம் பெருமாள் முன்னாடி உட்கார்ந்து கொண்டு அவரை நன்கு சேவிக்கலாம் அருகில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விளக்கமாக எடுத்து சொல்லுவார்கள் இது பகல் 12 வரைக்கும் நடக்கிறது அதே போல மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் மறுபடியும் வேத பாட சேவையும் கீதா பாட சேவையும் உண்டு சாயங்கால பொழுதிலே கற்பூர ஹாரத்தி ரொம்ப ஆச்சரியமான ஹாரத்தி சேவை லாதவிட ராத்திரி 8:30 மணிக்கு பெருமான் பள்ளியறைக்கு எழுந்தருளுவதற்கு முன்பாக சயனஹாரத்தி சேவை கண்டிப்பாக அதை சேவிக்கணும் ஆபரணங்கள் களைந்து அவனுடைய புஷ்பமாலைகள்லாம் களைந்து பெருமானுடைய சாலக்கிராம விக்கிரகம் திருமேனி முழுக்கவே ஸ்வயம் வக்தம் அனைத்தும் சாலக்கிராமம் அந்த விக்கிரகத்தையே சேவித்து கொள்ளலாம் அது ராத்திரி 8:30-9 மணிக்கு ஹாரத்தி சேவை சயனஹாரத்தி அதுக்கு கீத கோவிந்த சேவை என்னும் பெயர் வைத்துள்ளார்கள் இது ஒரு நாள் முழுக்கத்தும் பகவானுக்கு நடக்கிற சேவை இது எல்லாமே அக்ஷய திருதியை சுமார் அன்று தொடங்கி தீபாவளி அன்று வரை தான் சேவை அதற்கு பிற்பாடு பெருமாள் கீழிறங்கி ஜோஷி மட்டுக்கு எழுந்துள்ளார் ஆகலாம் பத்ரிகாசிரமத்து நாராயண பெருமாளை சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம் அத்தோடு கூட இனி அடுத்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னான்னு பார்க்கலாம் 17வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் கீழ நாம 3 பார்த்துட்டோம் தவம் இயற்ற வேண்டும் வாக்கால் செய்யும் தவம் அதற்கு முன்பாக சரீரத்தால் செய்யும் தவம் அதற்கு பின்பாக மனத்தாலே செய்யும் தவம் என்ன இந்த மூணையும் கீழ நாம பார்த்துட்டோம் இனி பார்க்க வேண்டியது சாத்விகமான தவம்ங்கிறது யாது ராஜசமான தவம்ங்கிறது யாது தாமசமான தவம்ங்கிறது யாது என்ன மேலே 3 ஸ்லோகங்களாலே கண்ணன் விளக்குகிறார் என்னன்னு பார்க்கலாம் இப்போது 17வது ஸ்லோகம் ஸ்ரத்தயா பரயா தப்தம் தபஸ் த்ரிவிதம் நரைஹி அபலாகாங்க்ஷிபிஹி யுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷதே இந்த தபஸ்தான் சாத்விக தவமாக சொல்லப்படுகிறது ஏதெனில் எல்லாத்தவிட முக்கியம்
இப்போ நாம பத்ரி நாராயண பெருமாளை சேவிக்கிறோம்னால் அவர் பண்ணிருக்க தவசு லோகத்திலேயே சிறந்த தபஸ்னு சொல்லலாம். இதே போல திருமலையில சேவிக்கும் போது ஏழு மலையில் சீனிவாச பெருமாள் அமர்ந்து கொண்டு ஒரு புற்றுக்கு கீழே தபஸ் பண்ணார்னு சொன்னமே அவர்கள்லாம் தவம் இயற்ற வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா இங்க திருமந்திரத்தை உபதேசிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு உயர்ந்த தபஸ் பகவான் பண்ணியிருக்கார். திருமந்திரத்தை போல வசந்தத்தை தன் சிஷ்யனான நரனுக்கு உபதேசிக்க வேணும்னுட்டு பகவானே தபஸ் பண்றார்னா நாம பண்ண வேண்டாமா? இந்த தவத்துக்கெல்லாம் உள்ளுரை சிறந்த பயனாக இருக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்திலே ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் முக்கியம். யுக்தைஹி என்ன பகவான் சொல்லியிருக்கார், அபலாகாங்கிபிஹி யுக்தைஹி சாத்திகம் பரிச்சக்ஷதே. இது சாத்திகமான தபஸாக சொல்லப்படுகிறது. அபலாகாங்கிபிஹி பலத்திலே ஆசை வைக்காமல் செய்யப்படுவது சிறந்த தவம், சாத்திகமான தபம். யுக்தைஹி அப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, சாத்திகமான தவம் வேணும்னு சொல்கிறோம், பலத்தில் ஆசை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஒரு பயனே இல்லாமல் யாரானும் ஒரு காரியத்தை செய்வனா, ஒரு காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன், மந்த புத்தி படைத்த முட்டாளாக இருந்தால் கூட பைத்தியமாகவே இருந்தால் கூட ஒரு பயனை கருதாமல் ஒன்று செய்யவே மாட்டோம். நித்தப்படி தூங்குறோம் சாப்பிட்றோன்னே வச்சுங்களேன், அது கூட பயன் இருக்கும் இல்லையோ? சாப்பிட்டா தான் ஓடியாடி வேலை செய்ய முடியும், தூங்கினா தான் நம்ம புலன்கள் எல்லாத்துக்கும் எனர்ஜி திரும்ப கிடைக்கும், ஆயாசம் போகும். வெறும்ம உட்காண்டிருந்தா கூட அது கூட பலன் இருக்குது, ஒரு நாளை கழிச்சுட்ட முடியும், அதான் பயன். இப்படி எப்படியோ ஒரு பயன், பயன் இல்லாமல் யாரும் ஒரு செயலிலே இறங்க மாட்டார்களே. ஆனால் கண்ணனோ சாத்திகமான தவம்னு சொன்னால் பயனை கருதி செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறாரே, இது நியாயமா என்கிற கேள்வி வரும். உண்டு, என்ன பயன்? இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வரா நாராயண பெருமானை சேவிக்கிறார்கள். ஒத்தொத்தர் ஒரு ஒரு பயனை பிரார்த்தித்து வரலாம். எனக்கு வியாதி சரியாக போகணும், கடன் தொல்லை தீரணும், வியாபாரம் நல்லா நடக்கணும், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் தீரணும், பிள்ளை பொண்ணு பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், ஃபாரின் போகணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், ப்ரமோஷன் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், நான் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ஒரு மனுஷனும் ஆயிரக்கணக்கானோரிடத்தில் பேட்டி எடுத்தால் கூட ஆயிரம் பலன் சொல்ல போகிறான். ஆனால் எல்லாத்த காட்டிலும் யாரோ ஒரு சிலர் இங்கேயே அமர்ந்து கொண்டு சித்த புருஷர்கள்லாம் தவம் பண்ணிகிட்டே இருக்கார், தபஸ்விகள் உள்ளுக்குள்ள குகையில் அமர்ந்து தவம் புரிஞ்சுட்டு இருக்கா, எதுக்காக பண்ணுகிறீர்கள் கேட்டால் என்ன பதில் சொல்ல போறா? பகவானுடைய ஆனந்தத்துக்காக. என் நாதன் பத்ரி நாராயண பெருமான் எனக்கு சுவாமி அவர், எனக்கு சேஷி அவர், நான் பண்ணும் கைங்கியத்தினாலே பகவான் திருவுள்ளம் பிரீத்தி ஏற்பட வேண்டும், அவர் ஆனந்தப்பட வேண்டும், அது ஒன்றே எனக்கு பயன். எப்போ நான் சுவாமிக்கு தாசனோ அப்போ தாசன் எதுக்கு வேலை செய்யணும்? சுவாமியினுடைய திருப்திக்காகத்தானே செய்யணும். பத்ரி நாராயண பெருமாள் சுவாமி, நாம் அனைவரும் தாசர்கள், அப்போ அவருடைய திருப்தி, அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய பிரீத்தி, இது தவிர நாம் வேற எதுக்காக செஞ்சாலும் அது துரோகம் இல்லையோ? அவரை தவிர இன்னொருத்தரை பற்றி நமக்கு என்ன? இப்போ நமக்கு சரீரத்தை கொடுத்தது எம்பெருமான், இந்த எண்ணத்தோடே கூட புரியும் தவத்துக்கு வேற ஒரு பயனை எதிர்பார்க்காமல், பயனே இல்லைன்னு சொல்லலே, பகவானுடைய பிரீத்தியே பயன், அவனுடைய திருப்தியே பயன். அதனால் அந்த பயன் முக்கியமாச்சே, அது தாசர்களுக்கு வேண்டிய பயன்தானே. அபலாகாங்கிபிஹி யுக்தைஹி, இது பகவத் ஆராதனம், பகவானுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது என்கிற எண்ணத்தோடு அவன் தவம் புரிகிறானோ அந்த தபஸ் எப்படி இருக்கணும்? ஸ்ரத்தையா பரயா யுக்தா, பரயா ஸ்ரத்தையா, சிறந்த பரயா அப்படின்னு சொன்னால் மிகச்சிறந்தான் அர்த்தம். ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையோடே, ஆசையோடே கூட, மிக பரமான உயர்ந்திருக்கிற ஆசையோடே, மிக உயர்ந்ததான முயற்சியோடே, தப்தம் தபஹ, அப்படி செய்யப்பட்ட தபஸானது த்ரிவிதம் நரைஹி, மூன்று விதமான தபஸ். முதல் வரியில் என்ன தெரிவிக்கிறார்? ஸ்ரத்தையோடு செய்யப்பட்ட தபஸ் மூன்று விதம், அதாவது சாத்விகம், ராஜசம், தாமசம். அப்புறம் அதில் சாத்விக தபஸ் எது? பலத்தில் ஆசை வைக்காமல் பெருமானுடைய பிரீத்தியையே பயனாக கொண்டு, அதையே நினைத்து கொண்டு எவன் தவம் புரிகிறானோ அதுதான் சாத்விகமான தபஸ் என்று 17வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். சாத்விக தபஸை தவம் புரிந்துயர்ந்தவனான பத்ரி நாராயண பெருமாள் அவனுடைய அனுகிரகத்தாலே பெறுவோம்னு பிரார்த்தித்து கொண்டு இந்த சன்னதி வாயிலிலிருந்து விடைபெறுவோம்.